இந்த மாதிரி இந்த மாதிரி அவ்வளோ அந்த ஒரு தாரமான டேஸ்டாக இருக்குது. ஹலோ, வணக்கம், வணக்கங்கள், வெல்கம் டு மனசுக்கு பிடிச்சது. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் 100 ஃபீட் ரோட்டில் இருக்கோம். 100 ஃபீட் ரோட்டில் ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். இங்கே ராஜா செட்டிநாடு ஹோட்டல் அப்படின்னு ஒரு வந்திருக்கோம். எங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து தூத்துக்குடி எண்ணெய் புரோட்டா இருக்குது. ஆமாம், இங்கே எண்ணெய் புரோட்டா இருக்குன்னு நம்ம நண்பர் இருக்கார். இப்போ நண்பர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் கடை நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் சொல்லுவார், பேர் சொல்லுங்கள். என் பேர் லக்ஷ்மன். கடை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைக்கு நாங்கள் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நம்ம எண்ணெய் புரோட்டா கோயம்புத்தூரில் நம்ம நூடல் ரோட்டில் இங்கே கிடைக்கிது. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். உள்ளே போகலாமா? உள்ளே போகலாம், வாங்க. வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரை தூத்துக்குடி புரோட்டா. பார்த்துருப்பீங்க அண்ணன் பக்காவாக புரோட்டா போட்டிருந்தாரு. அண்ணன் அண்ணன் பேசிடலாம். நம்ம பேர் என்னண்ணே? முருகேஷ் அண்ணா. இது புரோட்டா பேர் என்ன? என்ன புரோட்டா? இல்லை தூத்துக்குடி. இது வந்து தூத்துக்குடி புரோட்டாண்ணா. தூத்துக்குடி புரோட்டா. தூத்துக்குடி புரோட்டா. ஓகே, இது எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது நாங்கள் வந்து இப்போ எடுத்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கொண்டு வந்து எப்படி இங்கே தோணுச்சு இது பண்ணலாம் அப்படின்னு? சார், நாங்கள் வந்து ஒரு டைம் நாங்கள் தூத்துக்குடி ட்ராவல் மாதிரி போயிருந்தோம். அப்போது இங்கே பார்த்தோம். பார்த்துருப்ப இங்கே சில இதில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தோம், சரி அப்போ இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமே, மக்களுக்கு ஒரு காம்படிஷனாக கொடுப்போம், மக்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியாக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், ஒரு திருப்தியாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக ரைட் இந்த மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம். அதனால் நாங்கள் எடுத்தோம். போட ஆரம்பிப்பீங்க? இது நாங்கள் வந்து காலையில் 11:00 ஆரம்பிப்போம். 9:00 ஆச்சுன்னா நைட்டு 11:00 ஆகிடும். எல்லா நாளுமே கடை இருக்கும். எல்லா நாளுமே கடை இருக்கும். நம்மளுக்கு லீவ் இல்லை. இன்னொரு போட்டா போடுங்க பெருசு. அது அது பேர் என்ன? அது வந்து சார் சுலோன் புரோட்டா. அது அதுக்கு பிறகு வந்து சுலோன் புரோட்டான்னு சொல்லிட்டு அது ஆயிலே பொறிச்சு அன்னிய போல மாதிரி. சரி சரி. ஆமாம் ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு காம்படிஷனாக டேஸ்ட்டு. இது புரோட்டாலாம் வேறு என்ன ஐட்டங்கள் இருக்குங்க சார்? நம்மளது வந்து பிரியாணி இருக்குது, பட்டர் சிக்கன், கிரேவி, கார்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், அந்த மாதிரி புரோட்டா காம்படிஷனாக நான் உண்டான ஒவ்வொரு
ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு காம்படிஷனில் கிரேவி கொடுப்போம். உங்களோட நேட்டிவ்னா சொந்த ஊர்? எங்கள் நேட்டிவ் வந்து தாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் சார். வாங்க உள்ளே போய் இந்த தூத்துக்குடி போட்டால் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். சரிண்ணே, நாங்கள் சாப்பிட்டு வந்துடும். சாப்பிட்டு வந்து உங்களுடைய விருப்பத்தை உங்களை திருப்திப்படுத்துங்க. கண்டிப்பாக வாங்க, போகலாம், உள்ளே போகலாம். சரி, ரெண்டு கஸ்டமர் சாப்பிட்ருக்காங்க, அவன்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். உங்கள் பேர் பிரதர்? உங்கள் பேர்? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்குது? என்ன சாப்பிட்டீங்க? என்ன புரோட்டா வந்துச்சு? நம்ம ஈகராக வெயிட் பண்ண அந்த தூத்துக்குடி என்ன புரோட்டா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பதில பன் புரோட்டா பண்ணியிருந்தோம் கோயம்புத்தூரில். அதுக்கு கேட்டிருந்தாங்க பொரிச்சி புரோட்டா எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சத்ரி பேர் கேட்டிருந்தாங்க நம்ம கமெண்டில். சரி ஓகே, அதனால பேசலாம். இங்கே வந்திருக்கோம். இப்போ குருமாவும் சரி, அந்த எண்ணெயில் போடணுன்னா அந்த ஃப்ளேவரும் சரி, அந்த வாசனை அப்படியே வருது. ஓ, இது வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்காக இந்தாங்க, உங்களுக்காக நான் சாப்பிடுக்கிறேன். ஒரு தரமான டேஸ்ட்னு சொல்லலாம். அது மேலே ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ் அப்படியே இருக்குது, உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்குது. அந்த குருமாவோட சேர்ந்து சாப்பிட்றப்ப அப்படியே அல்லுது. நண்பர் சாப்பிட்டா எப்படி சொல்லுவார்? நம்ம எப்படி இருந்துச்சு? பரோட்டாலாம் எப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அருமையாக இருக்குது. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. எண்ணெயில் போட்டுனா என்ன டேஸ்ட் வரப்போது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த எண்ணெயில் பொறிச்சனால அந்த குருமாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு அல்லுது. அது எப்படி தெரியல, எண்ணெயில் பொறிச்சு சேர்த்தோன்னே இவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி இருக்குது அந்த குருமாவும் சரி, அது மதுரை ஸ்டைலில் கொடுக்குற சாணமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது குருமா. அது நம்ம குருமா அப்படி இருக்குது. கண்டிப்பாக தென் மாவட்டக்காரங்க ரொம்ப பிடிக்கும். நம்ம நம்ம ஊர் டேஸ்ட்ல சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி அவ்வளோ அந்த ஒரு தாரமான டேஸ்ட்டாக இருக்குது. ப்ராமிஸாக நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆஹா, பெர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு வெஜ் கிரேவியை ட்ரை பண்ணிடலாம். வெஜ் கிரேவி நல்லாயிருக்கு. நம்ம நான்வெஜ் கம்மியில் பார்க்கலாம். நான்வெஜ் கிரேவி தான் பெர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பர். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டான தூத்துக்குடி போட்டா அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரேட்டுமே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு எண்ணெய் எண்ணெயில் பிடிச்சி அவங்க டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. இது ட்ரை பண்ணல நான் இது வரைக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பர். வேறு எந்த கிரேவி இது வாங்கலை. எப்படின்னா இதை ஸ்பெசிஃபிக்காக அந்த இதை எண்ணெய் போட டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். அது அதுலேயே ஆனால் அதெல்லாம் வேறு எந்த கிரேவி ட்ரை பண்ண வேண்டாம். இது எண்ணெய் பிடிச்சிருக்காங்க. பட் வந்து அதோடய எண்ணெய் கேட்கலோ அந்த எண்ணெயில் அவ்வளோ அடிக்கவே இல்லை. அடுத்து சாப்பிட்லாம். இப்போ வந்து உட்காந்தே டக்கு டக்குன்னு ரெண்டு புரோட்டா காலி ஆயிடுச்சு. சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் கிடையாது. உள்ளே வளைச்சு பிடிச்சு பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. அவுட்ரு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது காயம்புத்தூர்ல தூத்துக்குடி போட்டா இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சொன்னப்பறா தெரிஞ்சு. அந்த குருமாவும் சரி, அந்த புரோட்டாவும் சரி, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நண்பர் சொல்லுவார் எப்படி இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா அதே டேஸ்ட் இன்னமும் இருக்குது. அதே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. எந்த மாற்றமும் கிடையாது. நண்பர்களும் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் பார்சல் வாங்கிட்டேன். ஓகே பாய். முடிச்சுக்கலாம். தனியாக சரவணன், லக்ஷ்மன், பிஎன் த கேமரா, பிரகாஷ். பாய் பாய்.